நான் ஒண்ணு தப்பே சொல்ல மாட்டேன். பழனிசாமி எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து ஏன் காப்பாற்ற போறீங்கன்னு புரிய மாட்டேன். ஹிஸ்டரி எடுங்க, செந்தில் பாலாஜி தெரியாம கேட்கிறேன், எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு இம்பார்டன்ஸ் இல்லையே, நீங்க கலெக்ஷனா எலெக்ஷனா முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். இந்த திமுக காரங்க விரும்புற கலெக்ஷனுக்கா ஒரு செந்தில் பாலாஜி திமுக வேணும்னு சொன்னா ஆட்சி போயிடும். எலெக்ஷன் கமிஷன் எங்கேயாவது அவரை பொதுச் செயலர் சொல்லிருக்கிறான். ஏடிஎம்கே பொதுச் செயலர் யார் அத்தாரிட்டி கொடுத்தாங்க? நாங்க எவ்வளவு கூப்பிட்டாச்சு, முடியல. இந்த அக்யூஸ்ட் வேணாம், நாங்களும் முடிவு பண்ணிட்டோம். இப்ப இந்த கட்சி சேரலன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தலே வேண்டாம். சுத்தமா இல்ல, நீயே அக்யூஸ்ட். பதினோரு காலேஜில் முகாந்திரம் இருக்குன்னு சொல்லியாச்சு. 4,800 கோடியை டெல்லியிலிருந்து கூப்பிட்டு விசாரணை பண்ண சிபிஐ கொண்டு வந்து அது பெண்டிங் இருக்கு. இந்த பழைய கதை ஓடிட்டு இருக்கு. ஊழல் கேஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அக்யூஸ்டா இல்லையா? அப்புறம் இன்னொருத்தருக்கு என்ன எழுதி ஆடுறீங்க? டெல்லியில் போய் கேஸ் வேற இல்லை, புதுடெல்லியில் போய் கேஸ் போடுறாங்க. என்ன போடுறாரு? அமைச்சரவையில் இலாக்கா இல்லாத மந்திரியாக எப்படி நீடிக்கலாம்? நியாயம்தான். நான் ஒண்ணு தப்பே சொல்ல மாட்டேன். பழனிசாமி தப்பெல்லாம் யாரும் சொல்லுவோம் கேட்டா, மக்கள் பெரிதும் மதிக்கக்கூடியவராக, நானும் மதிக்கக்கூடியவராக விளங்குகின்ற இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கிறார். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. ராத்திரியோட ராத்திரியே தூக்குறான் பாலாஜி. இன்னும் தெரியாம சொல்றேன், ஸ்டார்ட் அப் பிரேக் ரெடி ஆரம்பிச்சான். டெல்லி எய்ம்ஸ் கூட்டு போனது ரெடி பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல கேச போட்டு அடிச்சு கதறி ஓடு இருந்துன்னு சொல்லி நல்லபடியா வெளியில வந்தோம். இன்னைக்கு என்ன பார்த்தா அண்ணன் கூப்பிடுறாங்க தான் செந்தில் பாலாஜி. அதனால வந்து செந்தில் பாலாஜிக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து ஏன் காப்பாற்ற போறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேன். ஹிஸ்டரி எடுங்க, செந்தில் பாலாஜி தெரியாம கேட்கிறேன், எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு இம்பார்டன்ஸ் இல்லையே, சொல்லு பார்ப்போம். 94 96 எம்டிஎம்கே, 96 அப்புறமா டிஎம்கே, அதுலேருந்து 2000 வரைக்கும், 2000 பின்னாடி ஏடிஎம்கே, அதுக்கு பின்னாடி நான் கூட இருந்த ஒருத்தர் பேரை சொல்ல விரும்பல. நான் அவர் கட்சிக்கு வந்தீங்க, கொஞ்ச நாள் இருந்தீங்க, 1 வருஷம் அந்த கட்சியை முடிச்சுட்டு டிஎம்கே போனீங்க. இப்போ செந்தில் பாலாஜி கலெக்ஷன் இந்த கவர்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்டா தெரியும். நீங்க கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு பார்த்து முதல்வருக்கு சொல்லுவேன், எலெக்ஷன் போய் நீங்க கலெக்ஷனா எலெக்ஷனா முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். இந்த திமுக காரங்க விரும்புறேன் இங்க உட்கார்ந்து சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நண்பர்கள் வெளியில கூட கட்டி பிடிச்சு கை கொடுத்து அருமையா பேசுறீங்க சார்னு இந்த முதல்வர் கூட ஒரு என்ன பாராட்டி. ஆகவே கலெக்ஷனா எலெக்ஷனா முடிவு பண்ணிக்கணும். கலெக்ஷனுக்கா ஒரு செந்தில் பாலாஜி திமுக வேணும்னு சொன்னா ஆட்சி போயிடும். கட்டக்கட்டி தங்கமணின்னு ஒரு அமைச்சர் வச்சுட்டு அந்த நேரத்திலேயே விடாம டாஸ்மாக்ல விற்கீங்களே, 2 தடவை ஆட்சியில விலைய டாஸ்மாக்ல ஏறுவீங்களே, நம்ம குடிக்கிறதுல வாட்டர் ஆஃப் 170 ரூபாயா, அது அப்படியே டபுளா போகுமா ஃபுல்லுக்கு? இப்படி எல்லாம் குடிக்க முடியாம ஒரு பாட்டு ஒரு 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க கடையில. இந்த மாதிரி விலையேற்றமா எப்பாட்டது? நீங்க இருக்கும்போது எவ்வளவு கடையை போட்டோம் ஆட்சியை சொல்லிருக்கேன். 10 ரூபா பாட்டில்னா எனக்கு தெரியும், நம்ம அடிச்ச கொள்ளையெல்லாம் காசுக்கு கொள்ளடிச்சோம், பாட்டலுக்கு கொள்ளடிச்சோம், அடிச்சிங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற அந்த சரக்குக்கு கொள்ளடிச்சிங்க, காற்று கூட விட்டு வைக்கல. நீங்க முன்னால கொஞ்சம் தங்கமணி இருக்குது, காற்று பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஃபேக்டரியில பயணிச்சு பண்றது, ஃபேக்டரிக்காரங்கிறது சப்ளை பண்ணலாம் அங்கிருந்து பாருங்க. ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் ஒரு ஆஃப் ஒரு ஃபுல்லு எவ்வளவு காசு கொடுத்துச்சு அந்த கணக்கு தான் உனக்கு கரெக்டாக தெரியுது.
தத்துருவாதி வச்சிருக்கான். மிஸ்டர் விஸ்வநாதன் என்கிட்ட மினிஸ்டர் இருக்கும்போது இந்த 10 ரூபா 5 ரூபா அதிகமா வச்சு விற்றதுக்காக நூற்றுக்கணக்கானவரை சசப்படி இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் எங்கேயாவது அவரை பொதுச்செயலாளர் சொல்லிருக்கான்னு சொல்றேன். எது சார் அநியாயம் அக்கறை மாதிரி அண்ணா திமுக கையில கொடுத்த மாதிரி பிரசும் சேர்ந்து ADMK பொதுச்செயலாளர் யார் அத்தாரிட்டி கொடுத்தாங்க? 2000 பார் 2 பார் 2017 கேஸ்ல ரெட் பை மதுசூதன் குரூப் என்டைட்டில் டூ போறான் எலெக்ஷன் கமிஷனுக்கு போனா என்ன யார் சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். சுத்தமான அயோக்கியத்தனமான முயற்சி. கட்சியை மீட்டெடுக்கிற வேலை இல்லை சார், கட்சி தான் ஓபிஎஸ். ஓபிஎஸ் தான் கட்சி. நான் இன்னைக்கு சொல்ல கேளுங்க, இந்த கட்சி இப்படி பிரிஞ்சிருந்து வச்சுக்கோங்க, நாங்கள் எவ்வளோ கூப்பிட்டாச்சு முடியல, இந்த அக்யூஸ்ட் வேணாம் நாங்களும் முடிவு பண்ணிட்டோம். இப்போ இந்த கட்சி சேரலன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தலே வேண்டாம்.